எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிபி கே இல்லம். இன்னைக்கு ரவையை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, டேஸ்டியான ஒரு அடை ரெசிபி தாங்க செய்ய போறோம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ரவை அடையை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அவ்வளவுக்கு ரவையை எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம கெட்டியான தயிரும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணும் போது சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கேரட்டை திருவி வச்சுருக்கேன். தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்படி சேர்க்கும் போது க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அந்த ரவை தயிரோடு சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு, இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நடுவில் நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்டில் விட்டுடலாம். 1/2 மணி நேரம் கழித்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுட்டு, பேனில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி, நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம இதை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இதை நல்ல எண்ணெயை போட்டு ஒரு பக்கம் வேக வச்சு, மூடிய போட்டு வேக வச்சுனா ரொம்ப ஈஸியாக வெந்துடும். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கணும். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போடாமல் எண்ணெயை விட்டு கொஞ்சம் திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக வேகும். இப்போ மறுபடியும் மூடிய போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான ரவா அடை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், பாய்.